ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை ஓம் வாக்தேவிஷ்ய வித்மிகை விருஞ்சி பத்னிய ஸ்தீமிகை தன்னோ வாணி பிரஜோதியாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரான சத்குரு சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திஜிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். அதாவது வந்து பாகை கலை, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பாகையில் இந்த கலையில் இருந்தால் இந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் என்று ரத்தின சுருக்கமாக நல் உள்ளத்துடன் நல் அன்பர்களுடன் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணவங்களுக்காகவும் நல்ல உள்ளவங்களுக்கும் மேலும் நீங்கள் எனக்கு ஆதரவு தருமாறு பணிவன்புடன் வேண்டிக்கொண்டு இந்த வீடியோ பதிவிடுகிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்கள் அனைவரது நல்லாசியுடன் முக்கியமான பாகை கலைகளின் பலன். 12 ராசி இருக்குதுன்னா ஒரு ராசிக்கு 30 பாகை, 12 ராசிக்கு 360 பாகை மொத்தமாக. இப்போ மேசராசியில் வந்து 30 பாகை, மேசராசியிலே 14 பாகை 11 கலையில், அதாவது வந்து 14 தாண்டினாவே யோகம்னு வச்சுக்கலாம். அந்த 11 கலை, அந்த கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே மேஷ ராசியிலே குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கும் நிலையில் செல்வம் அதிர்ஷ்டம் புகழ் ஆனால் விபத்து உண்டு. கொஞ்சம் தப்பாக எண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இதுவும் உண்டு, நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. ஆனால் இது வந்து ஒரு தீர்க்கமான ஒரு இது. மேஷராசியிலே 21 பாகை 48 கலை, ஒரு கலை தள்ளனாவே அந்த கணக்கு எடுத்துக்கலாம். சனி பகவான் செவ்வாய் பகவான் இருப்பது தோல்வி விபத்துக்கள் காயம் அபாயம், ஆனால் புகழ் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேசராசியிலே இந்த பாகையில் 21 பாகை 48 கலையில் ஒரு பாகை 21 பாகைக்கு மேலே ஒரு பாகை தாண்டினாலே நீங்கள் அந்த கணக்கை எடுத்துக்கலாம். ரிஷபராசி ஏழு பாகை 31 கலையில் சனி பகவான் செவ்வாய் பகவான் இருப்பது தலையில் காயம் படுறது, காதலை தோல்வி அடையிறது, துரதிர்ஷ்டம் சண்டைப்படுறது, இது நடக்கும். ரிஷபராசியிலே 7 பாகை 40 கலை, ஒரு கலையானால் 7 பாகைக்கு மேலே ஒரு கலை சேர்ந்தாலே அந்த கணக்கு போட்டுக்கலாம். சனி பகவான் சுக்கர பகவான் இருப்பது ஜோதிடம் எழுத்தாற்றல் மெஸ்மரிசம் கூட வரும், இவைகளில் தேர்ச்சி பெறுவர். ஜாதகத்தை பார்த்து சொல்லாது, லக்னமே அமையணுங்கிற அவசியம் இல்லை. அதில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்டு சொல்லலாம். ரிஷபராசியிலே 14 பாகை 5 கலையில் சுக்கர பகவான் குரு பகவான் இருக்கிறது கலையார்வம் புகழ் அதிர்ஷ்டம் பெறும் அமைப்பாகும். ரிஷபராசியிலே 26 பாகைக்கு மேலே தாண்டணுன்னே சனி பகவான் யுரேனஸ் செவ்வாய் பகவான் புளூட்டோ இருப்பது தொண்டையில் வந்து புண்ணு வரும், தலையில் அடி வரும், நெருப்பால் கண்டம் வரும், சண்டைகள் வரும், கிரிமினல் வரும், கொலை செய்தல் வரும், பலாத்காரம் முதலியன. அப்போ வந்து இந்த டிகிரியில் ரிஷபராசியில் வந்து இந்த மாதிரி கிரகங்கள் வருது, நல்ல ஜாதகமாக இருந்தாலும் சரி கெட்ட ஜாதகமாக இருந்தாலும் கரெக்டாக இருந்துக்கணும். பாவ கிரகங்கள் வரும்போது நம்ம பார்த்து சொல்லிடலாம், தவறு கிடையாது. ரிஷபராசியிலே 29 பாகை 51 கலையில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இருப்பது துன்பம் துரதிர்ஷ்டம். மிதுன ராசியிலே 5 பாகை 41 கலை சனி பகவான் செவ்வாய் பகவான் நெப்டியூன் யுரேனஸ் இருப்பது கையாடிடுவாங்க பணத்தை, சிறைப்படுத்தல் மனக்குழப்பம், அவங்க வந்து மனற கூட ஆவாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு, நடந்திருக்கு. ஜோதிடத்திலே
பாட்டு பாடி ஜோதிட சொல்கிற நண்பர்களும் இருக்கிறார்கள். மற்றபடி பாகை கலையில் கணிதம் போட்டும் இருக்கிறார்கள். மற்றபடி ஜெயமணி சூத்திரம் இருக்குது, பிரசன்னம் இருக்குது, இன்னும் எத்தனையோ ஜோசியம் இருக்குது. நான் சொல்லி ரசித்த ஜோதிடத்தை என்னது குருவனுடன் ஆசியுடன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, மிதுன ராசியிலே 8 பாகை 20 கலையிலே சனி பகவான் புத பகவான் சுக்கிரன் இருப்பது வெற்றி வாய்ப்புகள். ஜோதிட பெரிய ஜோதிடர் வருவர், விளையாட்டில் நல்லா வருவர், எழுதாற்றல் இவைகளால் வந்து ரொம்ப தேர்ச்சி வருவார். அந்த மாதிரி அந்த இதில் வந்து அந்த சனி பகவான் புத பகவான் சுக்கர பகவான் மூணில் யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட போதும். சரி, மிதுன ராசியிலே 9 பாகை 38 கலையில் புத பகவான் குரு பகவான் இருப்பது தைரியம், இராணுவத்தில் தலைமை தாங்குதல், ஆனால் உடல்நலக் கோளாறு, பலாத்காரம் வரும், இவைகளை லாபத்து இவைகளை தரும். அதனால் டிகிரியில் வந்து இதையும் பார்த்து சொல்கிறது கரெக்டாக நடக்கும். டிகிரியிலாம் சொல்ல முடியாது, டிகிரி இருக்கிறது. நான் டிகிரி ஜோசியில் 2004 வந்து பெரிய ஒரு அமைப்பிடம் சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதுக்காக சாதாரண ஜோதிடத்தையும் நாங்கள் வந்து இதுன்னு சொன்னதில்லை, எல்லா ஜோதிடமும் ஒன்று தான். அதாவது வந்து அவர்களுக்கு என்ன கொடுப்பினி இருக்கிறதோ அதுதான். மிதுன ராசியிலே 16 பாகை 41 கலையிலே குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் இருப்பது புதியன கண்டுபிடிக்கும் திறமை, நல்ல அறிவாளி, பொறியியல் துறை இன்ஜினியரிங் துறையிலே நல்ல அறிவாக பண்ணுவாங்க அவங்க. தேர்ச்சி ஆசை அதிர்ஷ்டம் உண்டு. மிதுன ராசியிலே 29 பாகை 48 கலையிலே புத பகவான் செவ்வாய் பகவான் இருப்பது விபத்துகள், ஃப்ளைட்டில் போய் விபத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட உண்டு. ஆனால் கொஞ்சம் ஆணையிடும் தகுதி உண்டு, அவர் கை நீட்டியே பேச மாட்டார், எதாக இருந்தாலும் கையிலேயே அப்படியே சைகை பண்ணிகிட்டே போயிடுவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, காதல் தோல்வியாகும், பொறாமை துரதிர்ஷ்டம் இவைகளை குறிக்கும். மிதுன ராசியிலே 21 பாகை 43 கலையில் செவ்வாய் பகவான் புத பகவான் இருப்பது வெற்றி வாய்ப்புகள், புகழ், உயர்கல்வி பெறுதல், சிறந்த ஆய்வாளர், பேச்சாற்றல், குடும்ப வாழ்க்கைக்கில் வந்து பிரச்சனை வரும் இவைகளை தரும். மிதுன ராசியிலே 22 பாகை 1 கலையிலே சுக்கர பகவான் புத பகவான் யுரேனஸ் இருப்பது நல்ல அதிர்ஷ்டம், தன்னம்பிக்கை, விஞ்ஞானி, கலையார்வம் இவைகளை தரும். மிதுன ராசியிலே 23 பாகை 44 கலையில் ஒரு ஒரு கலை 23 மேலே ஒரு கலை இருந்தால் கூட இந்த கணக்கு எடுத்துக்கலாம். குரு பகவான் புத பகவான் சனி பகவான் இருப்பது உணர்ச்சி வசப்படாதவர், கையாடல் செய்வர், இராணுவத்தில் பணி, விளையாட்டில் வந்து ஆர்வம், விஞ்ஞானம் இவைகளில் ஆர்வம், விபத்தாகி இறக்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும். மிதுன ராசியில் 24 பகை 28 கலையில் புத பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் இருப்பது செல்வம், புகழ், வியாதி உள்ள துணைவர், பெண்ணாக இருந்ததுன்னா ஆணாக இருந்ததுன்னா வியாதி உள்ள துணைவி, விபத்து, கலகம், கெட்ட குணம், நுரையீரல் நோய், சைனஸ் ஆஸ்தமா காச நோய் இவைகளை தரும். மிதுன ராசியிலே 29 பாகைக்கு மேல் ஒரு 14 கலையின் கணக்கு வச்சுக்கோம். செவ்வாய் பகவான் புத பகவான் சனி பகவான் குரு பகவான் இருப்பது அதிர்ஷ்டம், வெற்றி, புகழ், புதிய கண்டுபிடிப்பு, அவர் பெருசாக கண்டுபிடிச்சிருவார், காய்ச்சல் அதிகமாக இருக்கும், உடல்நலக் கோளாறு இவைகளை தரும். கடகராசியிலே 13 பாகை 7 பாகை கலையில் வந்து குரு பகவான் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் இருப்பது அதிர்ஷ்டம், பெருமை, செல்வம், ஆசை, புகழ், பட்டம், பதவி, கௌரவம், ஜோதிடத்தில் ஆர்வம், நாய்க்கடியில் துன்பம் இவைகளை தரும். கடகராசியிலே புத பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் சந்திர பகவான் யுரேனஸ் இருப்பது இதில் ஏதோ ஒன்று இருந்தாலே அந்த மாதிரி நடக்கும், மன அமைதி கெடும், எதிர்பாராத இழப்பு, உயர்வு, மன்றாகக்கூடிய ஒரு அமைப்பு, கைகால் முறிவு இவை இலை தரும். கடகராசியிலே 23 பாகை 3 கலையில் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் யுரேனஸ், ஜோதிடத்தில் புலமை, மர்டர் உண்டு, மிருகங்களால் ஆபத்து, பெண்களால் துன்பம், ஆபத்து விஷத்தால் இறப்பு இவைகளை தரும்.
கடகராசியிலே 25 பாகை டு 23 பாகை வரை புதர் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கர பகவான், சந்திர பகவான், குரு பகவான், யுரேனஸ் இருப்பது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், இரக்கம், ஜோதிடத்தில் ஆர்வம், செல்வம் பெறும் அமைப்பாகும். சிம்மராசிக்கு வருவோம். ஒரு பாகை 12 கலையில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், நெப்டியூன் இருப்பது காயமாகும். மரணராகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நெருப்பால் வந்து துன்பம் படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏமாற்றம், கண் தெரியாத நிலை இவைகளை தரும். இது டிகிரி மூலமாக தான் இந்த பலன். டிகிரி இல்லாமல் சொல்லலை நான். சிம்மராசியிலே 2 பாகை 24 கலை சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருப்பது கண்ணோய், கண் பாதிப்பு, இராணுவத்தில் பணி அமையும். அதே மாதிரி வந்து சிம்மராசியிலே 8 பாகை 35 கலையில் செவ்வாய் பகவான் இருப்பது பலாத்கார எண்ணம், அதனால் ஏற்படும் பாதிப்பு. சிம்மராசியிலே 13 பாகை 30 கலையிலே சனி பகவான், புத பகவான், செவ்வாய் இருப்பது சோதிட ஞானம், எழுத்தாற்றல் உடையவர், பொய் சொல்பவர், குடும்ப சிக்கல் ஏற்படும், விஷத்தால் பயம் ஏற்படும். சிம்மராசியிலே 22 பாகையில் மொத்தமாக 21லிருந்து 22 பாகை வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இதில் பாவிகள் இருப்பது தனது செய்ய தனக்கு விரோதியான நிலைமை ஏற்படும். சிம்மராசியிலே 27 பாகை 8 கலையிலே சனி பகவான், சுக்கர பகவான், நெப்டியூன், சூரிய பகவான், குரு பகவான் இருப்பது விஷத்தால், தண்ணீரால் எதிர்பாராத இறப்பை தரும். வழக்கு வம்புகள் ஏற்படும். காதல் விவகாரம் ஏற்படும். போதைக்கு அடிமையாவார்கள். கணக்கு போட்டம் வருது. சிம்மராசியிலே 27 பாகை 48 கலையில் சனி பகவான், புத பகவான் இருப்பது செல்வம், அறிவாற்றல் உடையவர், இழப்பு, கையாடல், ஆபத்து ஏற்படும். சிம்மராசியிலே 29 பாகை 41 கலையில் செவ்வாய் பகவான், புத பகவான் இருப்பது ஆணையிடும் உத்தியோகம், ஏற்ற இறக்கமுள்ள வாழ்க்கை, தலைமை தாங்கும் தகுதி, விபத்துகள், ஆபத்து ஏற்படும். கன்னிராசி 11 பாகை 11 கலையில் சனி பகவான், சுக்கர பகவான் இருப்பது அறிவாற்றல் உடையவர், பயம் கொள்பவர், ஆனால் விபத்து உண்டு, விஷம் விபற்றால் ஆபத்து ஏற்படும், இளமை காலத்தில் துன்பங்களை அனுபவிக்கும் நிலையாகும். கன்னிராசியிலே 21 பாகை 29 சனி பகவான், சுக்கர பகவான், புத பகவான், யுரேனஸ், செவ்வாய் பகவான் இருப்பது மனக்கோளாறு, செல்வாக்கு, புகழ் தரும். கன்னிராசியிலே 23 பாகை 44 கலையிலே சந்திர பகவான், சுக்கர பகவான் இருப்பது கண்ணோய் ஏற்படும். கன்னிராசியிலே 29 பாகை 24 கலையிலே புத பகவான், சுக்கர பகவான் இருப்பது செல்வம், புகழ், எண்ணம் நிறைவேறும். வியாதி, மறைமுக வருமானம் கிடைக்கும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேடம் முதல் கன்னிராசி வரை இந்த பலனை சொல்லியிருக்கிறேன். துலாராசி முதல் மீனராசி வரை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர், எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி.